ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். இப்போ எல்லா இடங்கள்லையுமே நல்ல பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம விதை போட்டு செடிகள் வளர்த்தாலும் சரி, நர்சரியிலேருந்து புது செடிகள் வாங்கிட்டு வந்து வளர்த்தாலும் சரி, இந்த மழையை பயன்படுத்திக்கிட்டு செடிகள்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கும். ஏன்னா மழை தண்ணி ரொம்ப சத்தானதுன்னு நமக்கெல்லாம் தெரியும். மழை தண்ணி ஒரு சிறந்த ரூட்டிங் ஹார்மோனும் கூட. இந்த நேரத்தில் நம்ம பதியம் போட்டோம்னா பதியங்கள் சீக்கிரமாக வேர் விட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். ஒரு செடியோட ஸ்டெம்மில் மேல் தோலை மட்டும் கொஞ்சம் இடத்துக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு பதியம் போட்டோன்னா நம்ம ரிமூவ் பண்ண இடத்துலருந்து வேர்கள் ஈஸியாக விட்டுருது. இந்த பதியம் நான் சம்மரில் போட்டது தான். நான் ரெண்டு கிளைகள் பதியம் போட்டேன். அந்த ரெண்டு கிளைகளுமே நல்லா வேர் விட்டு நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். இதை பற்றி கூட நான் தனியாக வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்த பதியத்தை 10 நாள் கழித்து பார்க்குறோம். வேர்கள்லாம் நல்லா பரவுனா துளிர்கள்லாம் விட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பதியமும் எந்த அளவுக்கு துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ரெண்டு பதியமுமே துளிர் விட்டுருக்கு. இப்போ இந்த பதியத்துக்கு வேர் எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். தொட்டியிலேருந்து செடியை வெளியே எடுத்துட்டோம். இப்போ நான் வேற எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நர்சரியில் வாங்குகிற செடியை விட வீட்டில் போடுற பதியத்துக்கு தான் இந்த மாதிரி வேர் நிறைய விடும். அதனால தான் நம்ம பதியம் போடுறதுக்கு கற்றுக்கிடணும். இப்போ இந்த வேரை பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்கு. நீ பதியம் போடுறதுக்கு பல மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம இந்த ரோஜா செடிக்கு ஏர் லேயரிங் மெத்தட் படி பதியம் போட போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில். இப்போ எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் இந்த மாதிரி கத்தியையும் சூடு காட்டிக்கலாம், ஒரு இரும்பு கம்பியையும் சூடு காட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் எடுத்துக்கிடுங்க. அடியில் ஓட்டை போடணும். செடியோட ஸ்டெம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஓட்டை இருக்கணும். ரொம்ப குட்டியாக ஓட்டை இருக்கக்கூடாது. இப்போ கத்தியை வச்சு கட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம கட் பண்ணுறது அந்த ஓட்டை வரைக்கும் போய் முடிஞ்சிடணும். அந்த ஓட்டையை தாண்டி நம்ம கட் பண்ணக்கூடாது. அதோடு முடிச்சுக்கிடணும். இனிமேல் மேலே வரைக்கும் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கம்பியை வச்சு நம்ம இந்த டப்பாவுக்கு எப்படி நம்ம ஓட்டை போட்டோமோ இதே மெத்தடில் வாட்டர் கேனுக்கு கூட ஓட்டை போடலாம். பிளாஸ்டிக் தொட்டிகள், உடஞ்ச பக்கெட்டு எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஓட்டை போடலாம் செடி வளர்க்குறதுக்காக. இப்போ ஈஸியாக கட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பதியம் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா வளைஞ்சு கொடுக்குற மாதிரி கிளைகளாக இருந்ததுன்னா கிளைகளை நல்லா வளைச்சி மண்ணில் புதைச்சி வச்சு அப்படியே ஈஸியாக பதியம் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா மண்ணில் ஒரு தொட்டி வச்சு கூட அந்த தொட்டிக்குள்ளே நுழைச்சி பதியம் போட்டுடலாம். இப்போ நம்ம பதியம் போடுற முறை வந்து இந்த மாதிரி வளைய முடியாத ஸ்ட்ராங்கான கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதியம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த தொட்டியில் நடுவில் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ள ஸ்டெம் வர்ற மாதிரி அப்படியே நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து கஷ்டமே கிடையாது. நம்ம முதல்ல ஒரு கிளையை தேர்ந்தெடுத்துக்கிடணும். அந்த கிளையில் ஏற்கனவே நான் நல்ல கிளையை இந்த தோலை ரிமூவ் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த தோலை நல்லா ரிமூவ் பண்ணிடணும். கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் அளவுக்கு மேலே உள்ள தோலை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ரொம்ப அடியிலலாம் ரொம்ப சீவி எடுத்துடக்கூடாது, அப்புறமா டேமேஜ் ஆயிரும். நைஸாக இது பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு பாருங்கள், நல்லா ஈஸியாக வேர் விட்டுரும். கமெண்டில் தெரிவிக்கிறீங்க பதியம் போட்டு போட்டு சரியாக வரமாட்டேங்குது, அப்புறமா மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியது இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க. இந்த மெத்தட் படி கரெக்டாக நீங்கள் போடுங்க, ஈஸியாக வேர் விட்டுரும். தோல் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அந்த பின்னாடி பக்கம் இருக்கிற தோலை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். இப்போ தோலை இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த டப்பாவை அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிடலாம். செடியில் முள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக இது பண்ண முடியல.
அதில் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம செலோ டேப் போட்டு ஒட்டணுன்னாலும் ஒட்டலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சேனலோ ஒரு கயிறோ வச்சு நல்லா இப்படி கட்டிடலாம் ஆடாத மாதிரி. இப்போ இந்த டப்பாவை நான் பிளாஸ்டிக் கயிறு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கேன், நல்லா அசையாமல் கட்டணும். அப்போ தான் வேர் விடுறதுக்கு வசதியாக இருக்கும். அசைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா வேர் சரியாக விடாது. இந்த மாதிரி நல்லா கட்டிக்கிட்ட அப்புறம் மண்கலவை நிரப்பிடலாம். நீங்கள் மண் ஒரு பங்கு, உரம் ஒரு பங்கு, கோகோபிட்டு ஒரு பங்கு எடுத்துக்கலாம். நம்ம இது ஒரு தொட்டியில் பதியம் போடுற மாதிரி தான் போடுறோம், எளிமையான முறையில் தான் போடுறோம். இன்னொரு மெத்தட் இருக்குது, லேயரிங் மெத்தட். அது வந்து அந்த பிளாஸ்டிக் கவரில் கோகோபிட்டும் கொஞ்சம் மண்ணும் கலந்து அப்படியே வச்சு காற்று போகாமல் டைட்டாக கட்டுவாங்க, அது ஒரு மெத்தட். இது வந்து சாதாரண மெத்தடு தான், இதுக்கு மண் கலவையே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கோகோபிட்டு ஒரு பங்கு, மண் ஒரு பங்கு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் நாரை மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் கோகோபிட் பாந்தி பண்ணி மண்ணில் கலந்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது. பத்தாததுக்கு நான் சாதாரண மண்ணே நிரப்புறேன் பாருங்கள். எப்படி நிரப்புனாலும் நல்லா வேர் விட்டுறோம். சாதாரணமாக மண் கொஞ்சம் நிரப்பிட்டு மேலே அந்த தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா, மிக்சியில் அரைக்கும் போது இந்த மாதிரி நாரம் வந்தது, அந்த நாரை வச்சிடலாம். ஏன்னா காயாமல் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் மண் போட்டுடலாம். செடிக்கு தண்ணி ஊற்றுறப்போ மறக்காமல் இதுக்கும் தண்ணி ஊற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். காஞ்சிதுன்னா வேர் வந்தால் கூட அது வேர் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மண் காயாமல் நம்ம தினமும் மறக்காமல் தண்ணி ஊற்றணும். ஒரு 45 நாள்லலாம் பதியம் ரெடி ஆயிரும். அப்போது நான் ரிசல்ட் வீடியோ தனியாக நான் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, இது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உடனே செய்தீங்கன்னா மழை நேரத்தில் இந்த பதியம் வந்து நல்லா வளர்ந்துடும். ஒரு தனி தொட்டியில் மாற்றிட்டோன்னா செடி வந்து இந்த சம்மருக்குள்ளே நல்லா பெருசாயிரும். அதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ நான் உடனடியாக கொடுக்குறேன். ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை, மல்லிகை, முல்லை, நித்தியமல்லி, ஜாதி மல்லி மாதிரியான செடிகள் எல்லாத்துக்குமே இதே முறையை பயன்படுத்தி நீங்கள் பதியம் போடலாம். இப்போ மழை நேரங்கிறதுனால நீங்கள் உடனே பதியம் போட ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.